இந்த வாளெல்லாம் இங்கே வந்து ஆட்டக்கூடாது. அறிவு நாணயத்தோடு எதை பேசினாலும் பேசணும். அறிஞர் அண்ணாவை இவன் இடியட்டுன்னு சொல்கிறான் அப்படின்னா, உங்ககிட்ட எவன் தாண்டா ஒரு அண்ணாவிற்கு சமமாக ஒருத்தனை காட்டு. இல்லை, அண்ணாவை வென்ற ஒரு பார்ப்பனை காட்டினா, ஆரிய பார்ப்பனிய கூட்டம் என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இடியட் கும்பல். இந்தியாவில் இருக்கக்கூடிய மனித தொகுதியில் ஒரு முட்டாள் மனித கூட்டம் இருந்துச்சுன்னு சொன்னால் அது ஆரிய பார்ப்பனியத்தை உயர்த்தி பிடிக்கிற பார்ப்பனிய கும்பல் தான். கிட்டத்தட்ட 2011 வரைக்கும் 39 முறை நீதிமன்றத்தில் இருந்த பார்ப்பனர்கள் எல்லாரும் அவன் சொன்ன தீர்ப்பில் மனுநீதி எடுத்து கோட் பண்ணியிருக்கான். 39 இந்தியா சுதந்திரம் வாங்கினதுலேருந்து. சரியா, இவனை நீங்கள் எப்படி பாராட்ட சொல்கிறீங்க? மனுநீதி எப்படா நீ ஜனநாயக நாட்டில் எடுத்து கோட் பண்ணுவேன்? உன் ஆரிய பார்ப்பனிய திமிரை கொண்டு வந்து என்கிட்ட ஏன் நீட்டன்னு நினைக்கிற? உன் சாதி திமிரை கோயிலில் ஏன் காட்டுற? கருவறையில் ஏன் காட்டுற? டீச்சர்ன்னு சொல்லி கோயிலுக்குள்ளே ஏன் அட்டகாசம் பண்ணுற? இதெல்லாம் தான் எங்களுக்கு பிரச்சனை. இன்னும் 13 பாலியல் விவாகம் பண்ணிக்கிட்டு தர்ற, இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காதுப்பா. பார்ப்பனியத்தை நாங்கள் விடத்தாங்க செய்கிறோம். ஏங்க, இந்திய சொன்னால் இவனுக்கு ஏங்க வலிக்குது? நான் என்ன சொல்கிறேன், இந்திய சொன்னால் உனக்கு ஏன்பா வலிக்குது? எனக்கு வலிக்கலை, எனக்கு வந்துட்டு மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா என் பாட்டன்லேருந்து முப்பாட்டன்லேருந்து எல்லா யாருக்கு வேணால் எடுத்துக்கங்க. ஆமாம், தெரிஞ்சனால தான் இடியட்டுன்னு சொல்கிறாரு. தெரிஞ்சனால தான் இடியட்டுன்னு சொல்கிறாரு. அதாவதுங்க, பிராமண பெண்களையே சூத்திரர்கள்னு சொல்கிறது தாங்க ஆரியம் இல்லையா? இதை சொன்னவர் அண்ணா, அப்போ அவர் இடியட்டா இல்லையா? பார்ப்பனராக தான் பார்க்குறோம். பார்ப்பன எழுத்தாளர், பார்ப்பன வலதுசாரி. அப்போ அண்ணா வந்துட்டு அசுரகுல தலைவன், தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டில் இருக்கவன் பூரா சூத்திரன் அசுரன். இந்த அசுரகுல தலைவன், சூத்திரகுல தலைவன் அண்ணா. முதலில் சூத்திரருடைய ஆட்சியை தமிழ்நாட்டில் நிறுவியவர் அண்ணா. சரி, அண்ணா இந்திய திட்டினாருன்னு அவர் இடியட்டுன்னு சொல்லிட்டீங்க. ராஜாஜி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இந்திய திட்டினாரு, அவரையும் இடியட்டில் சேர்த்துக்கிருவீங்களா? உங்கள் தாத்தாவை, உங்கள் தாத்தா ராஜாஜியை வந்துட்டு இடியட்டில் சேர்த்துக்கிருவீங்களா? என்னன்னு தெரியல. கிழக்கு பதிப்பகத்திலேயே அண்ணாந்து பார் அண்ணாவைன்னு அவர் புத்தகம் போட்டிருக்கார். இப்போ அண்ணாந்து பார்த்து எழுதுறாரா, குனிஞ்சு பார்த்து எழுதுறாரா, நமக்கு தெரியல. அப்போ இது மனப்பிறழ்வா அல்லது விரக்தியினுடைய உச்சமா அப்படின்னு தெரில. அண்ணா அப்படி உங்களுக்கு என்ன பண்ணிட்டாரு? அண்ணா ஒரு உண்மையை சொன்னாரு. சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். இல்ல, பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு எல்லா வார்த்தைக்கும் தலைகீழான அர்த்தமாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். இடியட் அப்படின்றது சொல்கிறாரு அப்படின்னா பேரறிஞர்னு சொல்கிறாருன்னு அர்த்தம். தப்பித்தவரி பத்ரி சேஷாத்ரி வாயில் பேரறிஞர்னு சொல்லிட்டாருன்னா நம்ம இடியட் பட்டம் வாங்கிட்டோம்னு அர்த்தம். அதனால் இந்த வார்த்தை வித்தியாசம் இருக்கனால அப்படி தான் பார்க்க வேண்டியிருக்கு. பத்ரி சேஷாத்ரி முதல்ல இடியட்டுன்னு சொல்கிறது ரொம்ப என்னவாயிருச்சுன்னா, மனப்பிறழ்வு நாள் அப்படி சொல்கிறாரான்னு கேட்க வேண்டியிருக்கு. அவருக்கு எதுவும் மனநோய் வந்துருச்சா, மனப்பிறழ்வு வந்துருச்சா அப்படின்னு? ஏன்னா நண்பர்களாக அதை எடுத்து காமிச்சிருக்கிறாங்க. கிழக்கு பதிப்பகத்திலேயே அண்ணாந்து பார் அண்ணாவைன்னு அவர் புத்தகம் போட்டிருக்கார். இப்போ அண்ணாந்து பார்த்து எழுதுகிறாரா, குனிஞ்சு பார்த்து எழுதுகிறாரா, நமக்கு தெரியலை. அப்போ இது மனப்பிறழ்வா அல்லது விரக்தியினுடைய உச்சமா அப்படின்னு தெரில. அண்ணா அப்படி உங்களுக்கு என்ன பண்ணிட்டாரு? அண்ணா ஒரு உண்மையை சொன்னார். சும்மா இருந்த அண்ணாட்ட ஒரு பெரியவர் வந்துட்டு, வடநாட்டு பெரியவர் வந்துட்டு சும்மா இருந்த அண்ணாட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. ஐயா, நீங்கள் இவ்வளோ பெரிய பேரறிஞராச்சே, நீங்கள்லாம் நினச்சா 3 இந்திய ஈஸியாக கற்றுக்கலாமேன்னு சொல்கிறார். அப்போ அண்ணா சொல்கிறாரு, ஐயா நீங்கள் சொல்கிற வாஸ்தவம் தான், 3 மேலே கற்றுக்கிறதுக்கு அந்த மொழியில் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாதுன்னு சொல்கிறார் அண்ணா. இதுக்கு தான் பத்ரி சேஷாத்ரி இடியட்
அப்படி அண்ணா சொல்லியிருந்தால் அவரும் இடியட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இதில் ஒரு உண்மை என்ன புரியுதுன்னா, பத்ரி சேஷாத்ரி போன்ற பார்ப்பனர்கள் அண்ணா எதற்காக அந்த மொழி தகுதி இல்லாத மொழின்னு சொன்னார்ன்றதை படிக்கிறதே கிடையாது, சரிங்களா? சரி, அண்ணா ஹிந்தியை திட்டினாருன்னு அவர் இடியட்டுன்னு சொல்லிட்டீங்க. ராஜாஜி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இந்தியை திட்டினாரு, அவரையும் இடியட்டில் சேர்த்துக்கிருவீங்களா? உங்கள் தாத்தாவை, உங்கள் தாத்தா ராஜாஜியை வந்துட்டு இடியட்டில் சேர்த்துக்கிருவீங்களா என்னன்னு தெரியலை. அப்போ என்னென்னா, இவர்களுக்கெல்லாம் அந்த பார்ப்பனர்களுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய அரசியல் போக்கு, முக்கியமாக அது இந்த திராவிட மரபை சேர்ந்த ஒரு அரசியல் விழிப்பு இன்றைக்கி இளைஞர்கள் மத்தியிலையும் பரவிக்கிட்டு வருது. இதை தாங்க முடியாமல் விரக்தியினுடைய உச்சிக்கு போய் தான் பத்ரி சேஷாத்ரி இடியட்டுன்னு பேசியிருக்கிறாரு. அதனால் இதை நாம் எதிரிகள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை தலைகளான நமது பாராட்டு பத்திரமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது தான். அது பேரறிஞர் அண்ணாவிற்கு அவர் சூட்டிய மலர் மாலை என்று எடுத்துக்கொள்வோம். ஏன்னா அவர் அண்ணாவை இந்த காலத்திலையும் திட்டுற அளவுக்கு அண்ணா அவருடைய எதிரியாக இருக்கிறாருன்றது அண்ணாவினுடைய வீரியமிக்க ஒரு பொருத்தம், கால பொருத்தம். அண்ணா சொல்லியிருக்கிறார், எதிர்காலத்தில் கூட அண்ணாவின் ஆட்சி தான் நடக்கும் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அண்ணா ஆள்றார், அண்ணா ஆட்சியில் இருக்கிறான்றதை அதை காட்டுது. பத்ரி சேஷாத்ரியினுடைய அந்த காண்டு காட்டுது. ஆமாம் ஆமாம், அவங்க தாத்தா காலத்துலேருந்து தாத்தாவுக்கும் ஆப்படிச்சிருக்காங்க, இவருக்கும் ஆப்படிச்சிருக்கிறாங்க. அதாவது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் பிறகு திமுக தேர்தலில் போட்டியிடுது காங்கிரஸை எதிர்த்து. அந்த காங்கிரஸில் அந்த தேர்தலில் ராஜாஜியினுடைய சுதந்திரா கட்சியையும் கூட்டணிக்கு சேர்த்துக்கிட்டாங்க, சேர்த்து ஜெயிச்சிடுறாங்க. ஜெயித்த பிறகு ராஜாஜியை கழட்டி விடுறாங்க. கழட்டி விட்டனே, அட பாவிகளாக இப்படி துரோகம் பண்ணுறீங்களேயா, ஏமாத்துறீங்களேயான்னு சொல்லி ராஜாஜி சொல்லியிருக்கிறார். அப்போ கலைஞர் அண்ணாவெலாம் அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்ட கமெண்ட் என்னென்னா, இருக்கட்டும் இருக்கட்டும், 2000 வருஷமாக ஏமாத்துறாங்கல்ல, இப்போ ஒரு தடவை ஏமாத்துறா என்னன்னு சொன்னாங்களாம். அதனால் என்னென்னா, உங்கள் பதவியை பறிக்கிறது அப்படின்றது இது காலத்தால் செய்ய வேண்டிய அவசிய பணி, உங்களை போட்டது தான் ஆபத்து. அப்போ திரும்ப வந்துட்டு அண்ணா வந்துட்டு ஆட்சிக்கு வந்துட்டார். அந்த 2000 ஆண்டு கால பழியை துடைக்கிற வேலைகள்லாம் படிப்படியாக அவர் செய்ய ஆரம்பிச்சிட்டார்ன்றது தான் காட்டுது. ஆமாங்க, இது உண்மையிலே சூடு சோரணை உள்ளவர்கள். அண்ணாவினுடைய வாழ்க்கை, தியாகம், வரலாறு, அரசியல் எல்லாம் தெரிஞ்சவனுக்கு, தெரிந்த தமிழ்நாட்டு குடிமகனுக்கு, சரிங்களா, இந்த ஆத்திரம் வரத்தான் செய்யும், சரிங்களா? அண்ணா யாரு? இந்திய தமிழ்நாட்டில் பார்ப்பனருடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தவர் அண்ணா. காங்கிரஸ் யாருடைய ஆட்சி நடந்துச்சு? பார்ப்பனர்கள் ஆட்சி தான். காமராஜர் வந்தால் கூட பார்ப்பனர்கள் சொல்கிறத கேட்டு தான் இங்கே நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருந்தார் இல்லையா? பக்தவச்சலம் வந்து காங்கிரஸ் முதல்வர் தானே, இந்திய எதிர்ப்புக்கு எதிராக போராடினவனை பக்தவச்சலன் தானே துப்பாக்கி குண்டி சுட்டார். அப்போ இந்த வரலாற்றை, பார்ப்பனர்களுடைய ஆதிக்கத்தை, ஆட்சியை ஒழித்த புகழ் பேரறிஞர் அண்ணா வைச்சார். அப்போ அண்ணா வந்துட்டு அசுரகுல தலைவன், தமிழ்நாட்டினுடைய, தமிழ்நாட்டில் இருக்கவன் பூரா சூத்திரன் அசுரன். இந்த அசுரகுல தலைவன், சூத்திரகுல தலைவன் அண்ணா. முதல் முதலில் சூத்திரருடைய ஆட்சியை தமிழ்நாட்டில் நிறுவியவர் அண்ணா. அசுரகுல தலைவர்கள், அசுரகுலத்தினுடைய ஆட்சியை நிறுவியவர் அண்ணா. ஆரியர்களை விரட்டி அடித்தவர் அண்ணா, சரிங்களா? அதனால் அண்ணா பேரறிஞர் தான் எங்களுக்கு. நீ எவ்வளவு வார்த்தைகளை சொல்லி திட்டினாலும் அது அர்ச்சனை தான் அண்ணாவுக்கு, அப்படி தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். இல்லை, பெரியார் வந்துட்டு கருத்தியல் தந்தை, சரியா? அவர் தான் இந்த கருத்தியலினுடைய தந்தையாக இருக்கிறார். ஆனால் கருத்தியலை கட்டமைப்பாக மாற்றினவர் அண்ணா. அண்ணா ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தார், இதை கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வரலைன்னா இந்த கருத்தியலே தோற்று போயிடும்ன்ற விஷயத்தில் தெளிவாக இருந்தார்.
அந்த அதை பொறுத்தளவு பெரியார் என்ன சொன்னார்னா, நான் இந்த ஆட்சி அரசியல் அதெல்லாம் எனக்கு பிடிக்காது, அதுக்கு வந்தால் நான் வந்துட்டு வளைஞ்சு நெளிஞ்சு பேச வேண்டியது எனக்கு ஒத்துவராதுன்னே அறிவித்தார் பெரியார். ஆனால் அப்படி பெரியார் விட்டிருந்தா உண்மையிலேயே அந்த கருத்தியல் வந்துட்டு இன்றைக்கி தோற்கடிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அதை அதிகாரத்திற்கு உண்டு அவற்றையெல்லாம் சட்டமாக மாற்றினதுனால தான் இன்றைக்கி காப்பாற்றப்பட்டிருக்கு. அதாவது தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு முழங்கினவர் பெரியார், ஆனால் இது தமிழ்நாடுன்னு பெயர் சூட்டினவர் அண்ணா, சட்டமாக்கினவர் அண்ணா, சரிங்களா. சுயமரியாதை திருமணத்தை அங்கீகரிக்கணும்னு சொன்னவர் பெரியார், அதை சட்டமாக்கினவர் அண்ணா, சரிங்களா. வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வேணும்னு சொன்னவர் பெரியார், அதை அதனுடைய நியாயத்தை பரப்பியவர் பெரியார், அதை சட்டமாக்கினவர் அண்ணா. இப்படி எல்லாத்தையும் அதிகாரத்துக்கு கொண்டு வந்தவர் அண்ணா. அதை அது மட்டும் இல்லை, அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் கலைஞரனுடைய தொடர்ச்சியை பார்க்கணும். பெரியாரனுடைய கருத்தியல்களுடைய கருத்தியல்களை எல்லாம் சட்டமாக்குற வேலைகளை அண்ணாவும் கலைஞரும் செஞ்சாங்க, வரலாற்று ரீதியாக செஞ்சாங்க. அது ஒரு மிகப்பெரிய பாத்திரம் இருக்குது. அந்த கருத்தியல் எதிரொலி, அந்த அந்த கங்கினுடைய வெப்பத்தின் தொடர்ச்சியாக தான் தமிழ்நாட்டில் இன்ன வரைக்கும் இடப்பங்கீட்டு அரசியல் முன்னுக்கு நிற்கிது, பகுத்தறிவுன்ற கருத்தியல் போர் முன்னுக்கு நிற்கிது, திராவிட ஆரிய போர் முன்னுக்கு நிற்கிது, தமிழ் இந்தி போர் முன்னுக்கு நிற்கிது. இதை எம்ஜிஆர் வந்தாலும் மாற்ற முடியாது, ஜெயலலிதா வந்தாலும் மாற்ற முடியாதுன்ற ஒரு கருத்தியல் அடித்தளத்திற்கு பெரியாரும் அண்ணாவும் காரணம். அப்போ பேரறிஞர் அண்ணாவா அப்படின்னா சந்தேகமே கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தளவு முதல் சூத்திரகுல ராஜராஜன் சொன்னால் அண்ணாதான், அசுரகுல ராஜராஜன் சொன்னால் அண்ணாதான். அப்போ நவீன அரசியலினுடைய முன்னோடி அது. இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்கணும், நான் சூத்திர குலத்தலைவர் அசுரகுலத்தலைவர் என்று நாம் ஒரு கருத்தியல் வாதத்திற்காகவும் பகைமைக்காகவும் சொன்னால் கூட, நவீன தமிழ் தேசியத்தினுடைய தந்தைன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அண்ணாதாங்க. ஆமாம், நீங்கள் தமிழ் தேசிய அரசியலில் நவீனத்துவத்தினுடைய பிரதிநிதிகளாக இருந்தவங்க பெரியாரும் அண்ணாவும், பிற்போக்குத்தனத்தினுடைய பிரதிநிதிகளாக பார்ப்பனர்களும் பல்வேறு தமிழ் பேசியவர்களுமே இருந்தார்கள், தமிழ் அதாவது தமிழ் அறிஞர்களுமே இருந்தார்கள். ஆனால் நவீன தமிழ் தேசியத்தை பேசியவங்கன்னு சொன்னால் அண்ணா, மதச்சார்பின்மையை உறுதியாக உயர்த்தி படித்தவங்க அண்ணா, அண்ணாவும் பெரியார். அதே மாதிரி ஒரு ஜனநாயக அரசு அது ஒரு அரசு அமைப்புக்காக போராடினவங்க நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்ணாவும் பெரியார் தான். ஆண் பெண் சமத்துவத்திற்காக போராடினவங்கன்னு சொன்னால் பெரியார் அண்ணாவும் தான். அதனுடைய வரலாற்று தொடர்ச்சி தான் இன்றைக்கி இருக்கிற திராவிட அரசியல் கூட. ஆமாம், தெரிஞ்சனால தான் இடியட்டுன்னு சொல்கிறாரு, தெரிஞ்சனால தான் இடியட்டுன்னு சொல்கிறாரு. அதாவதுங்க, பிராமண பெண்களையே சூத்திரர்கள்னு சொல்கிறதாங்க ஆரியம் இல்லையா, இதை சொன்னவர் அண்ணா. அப்போ அவர் இடியட்டா இல்லையா, பார்ப்பனராக தான் பார்க்குறோம், பார்ப்பன எழுத்தாளர், பார்ப்பன வலதுசாரி, பார்ப்பனிய வலதுசாரி இன்னும் சொல்லணும். நாங்கள் உங்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை, பால் பாக்கெட் வாங்க வேணான்னு சொல்லலை, ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணி பால் பாக்கெட் கெட்டுருச்சுன்னு ஃபோன் பண்ணி தலைமைச் செயலகத்தில் சொல்லி பால் பாக்கெட் வாங்க வேணான்னு சொல்லலை, சரியா. நீ உங்களுடைய மத தலைவர்கள்லாம் இலையில் மலங்கழிக்க வேணான்னு நாங்கள் சொல்லலை, எதுக்குமே நாங்கள் வரலை, இருங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். இது அவரை இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லலையே. பத்திரிகை அதான் பார்ப்பனிய எழுத்தாளர், பார்ப்பனிய பதிப்பகத்தாளர், எல்லாருமே பார்ப்பனியத்தை நாங்கள் விடத்தாங்க செய்கிறோம். ஏங்க இந்திய சொன்னால் இவனுக்கு ஏங்க வலிக்குது, நான் என்ன சொல்கிறேன் இந்திய சொன்னால் உனக்கு ஏன்பா வலிக்குது, எனக்கு வலிக்கலை, எனக்கு வந்துட்டு மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா என் பாட்டன்லேருந்து முப்பாட்டன்லேருந்து எல்லா யாருக்கு வேணால் எடுத்துக்கோங்க, சரிங்களா. எங்கள் வகையறாவில் எவனுக்கு இந்தியை சொன்னால் கோபம் வராது, சரியா. தமிழை சொன்னால் சண்டைக்கு வருவாங்க, சரியா. அப்போ எனக்கு வலிக்க மாட்டேங்குது, உனக்கு வலிக்குது, நீயும் தமிழன்ற நானும் தமிழன்ற, இங்கே தான் சிக்கல். நான் என்ன சொல்கிறேன், ஓ மொழி உனக்கு நல்லதுப்பா, உயர்வுன்னு வச்சுக்கன்னு சொல்கிறேன்.
என்கிட்ட கொண்டு வந்து மூக்குக்கிட்டே காமிச்சு எனக்கு புண்படுத்தாத, உனக்கு மனசு புண்படுற மாதிரி எனக்கு மூக்கு புண்படும்ல இல்லையா, இங்கே மூக்குக்கிட்டே வந்து ஏன் வந்துட்டு உன் லாங்குவேஜை கொண்டு வந்து நீட்டணும்னு நினைக்கிற, உன் ஆரிய பார்ப்பனிய திமிரை கொண்டு வந்து என்கிட்ட ஏன் நீட்டணும்னு நினைக்கிற, உன் சாதி திமிரை கோயிலில் ஏன் காட்டுற, கருவறையில் ஏன் காட்டுற, தீட்சிதர்னு சொல்லி கோயிலுக்குள்ளே ஏன் அட்டகாசம் பண்ணுற, இதெல்லாம் தான் எங்களுக்கு பிரச்சனை. இன்னும் 13 வயசில் பாலிய விவாகம் பண்ணிக்கிட்டு தர்ற, இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காதுப்பா, நீ தமிழன்னு சொன்னால் அதெல்லாம் விட்டுட்டு வாப்பா, இல்லை உன் வீட்டோட வச்சுக்கப்பா, நாட்டுக்குள்ளே புகுத்தாத, அதை பேசாத, கொண்டு வராத, கொண்டு வந்தால் உனக்கு எனக்கு ஆகாதுன்னு சொல்கிறோம் சரியா. அப்போ எதிரி அவர் தான் எதிரியாக பார்க்குறாரு, நாங்கள் நியாயங்களின் பக்கம் நிற்கிறோம். சமத்துவம்னாலே அவங்களுக்கு பிடிக்காது, சமம்னு சொல்லிட்டாலே சுற்று நாக்கு, சனாதனம் நாலு அடுக்குன்னு தூங்கி எந்திரிச்சா கூட சொல்லுவாங்க. ஜனநாயக நாட்டில் பேசுவது தப்புன்னு சட்டம் தானே சொல்லுது, சட்டம் சொல்லுதுல, சனாதனத்தை ஒழிச்சிருச்சுல அரசியல் சட்டம், இந்திய அரசியல் சாசனுடைய முகவுரை என்ன சொல்லுது, இந்தியா சனாதன நாடுன்னு சொல்லியிருதா, இந்தியா ஆரிய பார்ப்பனைய சதா இது வேத நாடுன்னு சொல்லியிருக்கா, அரசியல் சாசன முகப்புறையில் என்ன சொல்லுது, இந்தியா மதச்சார்பற்ற சோசலிச ஜனநாயக ஒன்றிய குடியரசுகளினுடைய ஒன்றியம் அப்படின்னு சொல்லுது இல்லையா. இதில் எங்கே சனாதனம் வருது, அப்போ சனாதனத்தை தூக்கி ஓரம் கட்டிடுச்சுன்னு அர்த்தம், அப்புறம் எதுக்கு அதை கொண்டு வர்றீங்க, கொண்டு வர்றாங்க, அதான் நண்பர் ஒருத்தர் அதை கோடிட்டு காமிச்சாங்க, கிட்டத்தட்ட 2011 வரைக்கும் 39 முறை நீதிமன்றத்தில் இருந்த பார்ப்பனர்கள் எல்லாரும் அவன் சொன்ன தீர்ப்பில் மனு நீதியை எடுத்து கோட் பண்ணியிருக்கான், 39 இந்தியா சுதந்திரம் வாங்கினதுலேருந்து சரியா. இவனை நீங்கள் எப்படி பாராட்ட சொல்கிறீங்க, மனு நீதியை எப்படி நீ ஜனநாயக நாட்டில் எடுத்து கோட் பண்ணுவேன், அது ஆரிய பார்ப்பனருடைய சதிவலைன்னு எல்லாமே தெரியும், அது அரசியல் சட்டத்திலேயே இடம்பெறா, அதன சட்ட நூலா, அதன சிஆர்பிஎஸ்சி சிஆர்பிசியா, அது ஐபிசியா, இந்துலான்னா எந்த இந்துலா, நாங்கள்லாம் இந்துலா தானே, எங்களுக்கெல்லாம் இந்துலா கிடையாதா, எங்களுக்கெல்லாம் எந்த இந்துலா வருது, எங்களுக்கெல்லாம் சிஆர்பிசி ஐபிசி, உங்களுக்கு மட்டும் எந்த இந்துலா வந்துடும், எந்த இந்துலா வந்துடும், ஆரிய பார்ப்பனிய சட்டம் அது, இந்து சட்டம் அல்ல, இதை தெளிவாக திரும்ப தெளிவுபடுத்திக்கங்க ஊடகக்காரங்க, ஆரிய பார்ப்பனிய சட்டத்தை கொண்டு வந்து இந்துலான்னு சொன்னீங்க, தெருவில் கிழிச்சு போட்டு எரிப்போம், அது மட்டும் இல்லை தடயம் இல்லாமல் எரிச்சு போடுவோம், இந்தியா முழுக்க இருக்கிற நூலகங்கள் எல்லாத்துலேயுமே இந்த ஆவணங்களில் இது ஒரு வரலாற்று காரணத்தை கூட வைக்க முடியாத நிலைமையை உருவாக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு இழிவான கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் சட்டங்களையும் கொண்டது அது. நான் அதான் சொல்கிறேங்க, ஏங்க அந்த மனுஷன் ரீதியில் பிராமின் கம்யூனிட்டியை சேர்ந்த பெண்கள் வந்துட்டு சூத்திரர்கள்ங்க, அவங்க யாருமே பிராமின் கிடையாதுங்க, இதை எந்த கதையில் நீங்கள் சேர்ப்பீங்க, இப்போ ஒரு பெண் பிராமின் குறுக்களாக வந்துட முடியுமா, பெண் பிராமினுக்கு இந்த எல்லா அவன் சொல்லியிருக்கிற மனுஷனுக்கு எதுலேயுமே மரியாதை கிடையாது, பெண்கள் சகோதரனோட அப்பனோட தம்பியோட மகனோட தனியாக இருக்கக்கூடாது, இதை எழுதி வச்சிருக்கிறது யார், மனுஸ்மிருதி, யாரு கூட தனியாக இருக்கக்கூடாது, இது பிராமணின் பெண்களை மட்டும் இது விதிவிலக்காக சொல்லியிருக்கா, அது மொத்தமாக தான் சொல்லியிருக்கு, பெண்கள் தனியாக அப்பன் கூட இருக்கக்கூடாது, அண்ணன் கூட இருக்கக்கூடாது, தம்பி கூட இருக்கக்கூடாது, மகன் கூட இருக்கக்கூடாது, என்ன அது. அப்போ இதை விட உலகத்திலேயே பெண்களை இழிவுபடுத்தின ஒரு இலக்கியம் கிடையாது, ஒரு சாத்திரம் கிடையாது. அப்போ அதை எடுத்துக்கிட்டு இங்கே வர்றவன் எங்களை பார்த்து இடியட்டுன்னு சொல்கிறான், யார் இடியட்டுன்னு சொல்கிறான், இங்கே பல மரபு இருக்குது சரியா, தாய் கூட பிறந்தான்ல, அவனை நம்பி அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் கூட்டத்தையே பெண்களுடைய எல்லா நல்லது கெட்டதையும் ஒப்பிடி இருக்கக்கூடிய கலாச்சாரம் திராவிட கலாச்சாரம், தாய் மாமன்ட்ட அங்கே இருக்கிற எல்லா கூட்டத்தையும் ஒப்படைக்கிற கலாச்சாரம் திராவிட கலாச்சாரம், மாமங்கிட்ட சரிங்களா, அப்படி ஈனத்தனமான ஒரு புத்தியோட இலக்கியங்களும் சட்டங்களும் இங்கே எழுதப்படலை, அவன் எழுதி வச்சிருக்கிறான், அதனால் இவன் எங்களுக்கு எதிரி தான், அவன் எங்களை பார்த்து இடியட்டுன்னு தான் சொல்லுவான். என்னங்க பிரச்சனை உங்களுக்கு,
இல்ல இடியட்ன்னு சொல்றது அவன் சொல்றது எங்களுக்கு பெருமையா இருக்கு சரியா. ஆனா சொல்றதுக்கு சொல்றத ஒரு இடியட் சொல்றான் பாத்தீங்களா, அதாவது இடியட்டிலேயே அறத பழசான இடியட்டு 2000 வருஷம் பழைய இடியட் சொல்றான் பாத்தீங்களா, அதுதான் எங்களால் தாங்கிக்க முடியல. சொல்ற இடியட்டு ஒரு நவீன இடியட்னா கூட அதான் கடுமையான விமர்சனம் எங்களுக்கு பூமாலை பொன்மாலைன்னு சொல்றோம். நாங்கள் அதை எதிர்கொள்ளத்தான் செய்கிறோம், எதிர்கொள்றதான் பேசுறோம், எதிர்கொள்றோம். நீ இடியட்டுன்னு சொல்லு, தப்பித்தவர் எங்களை அறிஞர்னு சொல்லிடாத, எங்களுக்கு அவமானம். நோங்கிட்ட அறிஞர் பட்டம் வாங்கினா அதை விட அவமானம் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு அந்த பத்மபூஷன் விருதுக்கு கூப்பிட்றாத, இந்த நாட்டிலேருந்து யாரையும் கூப்பிடாத, வரமாட்டோம் இல்லை காரி துப்புவோம் சரியா. நீ கொடுக்குற எந்த விருதுக்கும் இங்கேருந்து ஆள் கூப்பிடாத, எங்களுக்கு அதுக்கும் செட் ஆகாது. இறுதியாக என்ன சொல்கிறோம்னா, ஆரிய பார்ப்பனிய கூட்டம் என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இடியட் கும்பல், இந்தியாவில் இருக்கக்கூடிய மனித தொகுதியில் ஒரு முட்டாள் மனித கூட்டம் இருந்துச்சுன்னு சொன்னால் அது ஆரிய பார்ப்பனியத்தை உயர்த்தி பிடிக்கிற பார்ப்பனிய கும்பல் தான் சரியா. அப்போ இடியட்டுன்றது இப்போ நேற்று கிடையாது, அவன் கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கும் பழைய இடியட் அவன். இன்ன வரைக்கும் திருந்தாதான் அதே பழைய இடியட் அவன். இந்த கதையெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு அங்கே ஓட்ட சொல்லுங்கள், அந்த இடியட் 2000 வருஷம் இடியட் இருக்காங்க இல்லையா, அந்த லிஸ்ட்டில் அவங்கள வச்சுக்கிற சொல்லுங்கள். இந்த வாழெல்லாம் இங்கே வந்து ஆட்டக்கூடாது. அறிவு நாணயத்தோடு எதை பேசினாலும் பேசணும். அறிஞர் அண்ணாவை இவன் இடியட்டுன்னு சொல்கிறான் அப்படின்னா, உங்ககிட்ட எவன் தாண்டா ஒரு அண்ணாவிற்கு சமமாக ஒருத்தனை காட்டு, இல்லை அண்ணாவை வென்ற ஒரு பார்ப்பனனை காட்டு, நான் சொல்கிறேன் ஒருத்தனை காட்டு. மூதறிஞர் ராஜாஜி, எது மூதறிஞர் ராஜாஜி சரியா. இவர் எப்படிப்பட்டவர்னா, மவுண்ட்பேட்டன் வந்துட்டு கல்யாணத்துக்கு போகிறான், விக்டோரியா ராணியினுடைய மகளுக்கு கல்யாணத்துக்கு போகிறான். கல்யாணத்துக்கு போகும்போது யாரை நியமிச்சுட்டு போகிறான் தெரியுமா, இங்கே கவர்னர் ஜென்ரலாக இந்த ராஜாஜியை கூப்பிட்டு, இந்த லட்சணத்தில் தான் உங்கள் மூதறிஞர் பூரா இருக்கான், சூடு சொரண மான வெக்கம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு சரியா, இந்த சர் பகதூர் ராவ் பகதூர் இப்படி இழிவான பட்டங்களுக்காக அலைஞ்சவங்க தான் இந்த பார்ப்பன கூட்டம். சுதந்திர போராட்டத்திற்காகவும் திராவிட நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் இந்தி திணிப்பிற்கு எதிராகவும் வடக்கத்திய பார்ப்பனிய பணிய கும்பலுக்கு எதிராகவும் இன்னும் தீப்பிடிக்கிற மாதிரி ஒரசனா பத்திக்கிற மாதிரி வாழ்கிறவங்க தான் இந்த திராவிடனா இந்த தமிழ்நாடு. அதனால் இடியட்டுன்னு பேசுகிறத எங்கே பேசணுமோ அங்கே பேசு, இல்லைன்னா ஒழுங்காக இருந்துக்கங்க, திருத்திக்கங்க, அதுதான் சொல்ல வரும்.